யாதவ் டிவி மீடியாவிற்காக இன்றைய செய்திகள் வாசிப்பது உடைகுளம் கபிலன் யாதவ். என் கோபாலகண்ணன் காஞ்சிபுரம். சரண்யா யாதவ். இன்றைய செய்திகள். யாதவ வேட்பாளரின் முதல் வெற்றி. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் வட்டம் பிறப்பக்கல்லூர் ஊராட்சி மன்ற தேர்தலில் கோகுலம் டிராக் உரிமையாளர் மீசல் திரு நிதிராஜன் மனைவி திருமதி நீ தீபா அவர்கள் போட்டியின்றி ஊராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பதை மனமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்களுடன் யாதவ் டிவி மீடியா தமிழ்நாடு கோகுல அறக்கட்டளை ராமநாதபுரம் கிளை. முதுகலத்தூர் ஒன்றியம் தேரீர்வேலி பஞ்சாயத்து 13வது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் அம்மா ஜே ஜெயலலிதா அவர்களின் நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளர் பி பாலகிருஷ்ணன் எக்ஸ் கவுன்சிலர் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். பல வருடம் மக்களுக்காக உழைத்த நல்லவரை வெற்றி பெற செய்ய வேண்டுகிறோம். பரமக்குடி ஒன்றியம் 11வது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு கஞ்சி ஏந்தல் கிராமத்தை சேர்ந்த சிவக்குமார் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். அவர் மாபெரும் வெற்றியடைய யாதவ டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியம் 12வது வார்டு கவுன்சிலர் தேர்தலில் தேமுதிக சார்பில் திருமதி கூடார செல்வி ஐயனார் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். வெற்றி பெற வாழ்த்துக்கள் உறவுகளே. கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றிய மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு கோகுல மக்கள் கட்சி கடலூர் மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் திரு நா கோவிந்தசாமி அவர்களின் மனைவி திருமதி கோ கௌசல்யாமால் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவர் மாபெரும் வெற்றியடைய யாதவ டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் தாழ்கா புல்வாய்க்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு கொல்லங்குளம் அரியா செல்வி காசிலிங்கம் யாதவ் அவர்கள் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். வாழ்த்துக்கள் உறவுகளே. சென்னை சைதாப்பேட்டையில் 15/12/2019 அன்று பெருநகர சென்னை யாதவர் நலச்சங்கம் சார்பில் 2020 தினசரி கேலண்டர் வெளியீடு விழா மற்றும் உறுப்பினர்கள் சந்திப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. எண்ணற்ற யாதவ உறவுகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா இடையர் எம்பேத்தி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு திமுக சார்பில் போட்டியிடும் சி நாகராஜன் யாதவ் வேட்புமனு தாக்கல் செய்தார். வெற்றி பெற வாழ்த்துக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் ஒன்றியம் மேனலூர் கிராமத்தில் நமது யாதவ சொந்தம் திரு பி ராமலிங்கம் யாதவ் அவர்கள் திமுக சார்பில் புதுப்பாளையம் ரோடு 3வது வார்டு மெம்பர் பதவிக்கு போட்டியிடுகிறார். அவர் மாபெரும் வெற்றியடைய யாதவ டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இதேபோல் உங்கள் பகுதி செய்தியை உலகறிய செய்ய மேலும் பல தகவல்களை பெற யாதவ் டிவி மீடியா என்கின்ற முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் காணலாம். மற்றும் மேலும் பல செய்திகளை விரிவாக காண www.yadavtvmedia.com என்கின்ற இணையதளத்திலும் காணலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் யாதவ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். எங்கள் செய்தி உங்களை தேடி வரும்.